தொடக்க நூல் அதிகாரம் 36. ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசா கானான் நாட்டு பெண்களில் எத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும், இவ்வியன் சிபையோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமாவையும், இஸ்மையேலின் மகளும் நெபாயோத்தின் சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார். ஏசாவுக்கு ஆதா எலிபாசை பெற்றெடுத்தாள். பாசமத்து ரகுவேலை பெற்றெடுத்தாள். ஒகோலிபாமா எயூசு, யாலாம், கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள். இவர்கள் ஏசாவுக்கு கானான் நாட்டில் பிறந்தவர்கள். பின் ஏசா தம் மனைவியர், புதல்வர், புதல்வியர், தம் வீட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு, தம் மந்தைகள், கால்நடைகள், கானான் நாட்டில் சேர்ந்திருந்த உடைமைகள் யாவற்றோடும், தம் சகோதரன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயீர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினார். சேயீர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையாகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன: ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிபாசு, அவருடைய இரண்டாம் மனைவியான பாசமத்தின் மகன் ரகுவேல். எலிபாசின் புதல்வர்கள் தேமான், ஓமார், செப்போ, காத்தாம், கெனாசு. ஏசாவின் மகன் எலிபாசின் மறுமனைவி திம்னா எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள். இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ரகுவேலின் புதல்வர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா. இவர்களே ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேரப்பிள்ளைகள். சிபையோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் எயூசு, யாலாம், கோராகு. ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிபாசின் புதல்வர்களான தேமான், ஒமார், செப்போ, கெனாசு, கோராகு, காத்தாம், அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிபாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ஏசாவின் மகன் ரகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா. இவர்களே ரகுவேலின் புதல்வர்கள். ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேரப்பிள்ளைகள். இவர்கள் ரகுவேலின் வழி வந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். ஏசாவின் மனைவி ஒகோலிபாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் எயூசு, யாலாம், கோராகு. இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஒகோலிபாமா வழிவந்த தலைவர்கள். இவர்களே ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர். அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியனான சேயரின் புதல்வர்கள் லோத்தான், சோபால், சிபையோன், அனா, தீசோன், ஏட்சேர், தீசான். இவர்களே ஏதோம் நாட்டிலிருந்த சேயரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள். லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே ஓரி, ஏமாம், லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர்கள் இவர்களே அல்வான், மானகத்து, ஏபால், செப்போ, ஓனாம். சிபையோனின் புதல்வர்கள் இவர்களே ஐயா, அனா. இந்த அனா தன் தந்தை சிபையோனின் கழுதைகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது பாலை நிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான். அனாவின் மகன் தீசோன். அனாவின் மகள் ஒகோலிபாமா. தீசானின் புதல்வர்கள் இவர்களே எம்தான், எஸ்பான், இத்ரான், கெரான். ஏட்சேரின் புதல்வர்கள் இவர்களே பெல்கான், சகவான், ஆகான்.
தீசோனின் புதல்வர்கள் இவர்களே. ஊசு, ஆரான். ஓரியரின் தலைவர்கள் இவர்களே. லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏட்சேர், தீசான். இவர்கள் சேயர் நாட்டில் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாய் இருந்தவர்கள். இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே. பெகோரின் மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான். அவனது நகரின் பெயர் தின்காபா. பேலா இறந்த பின் போஸ்ராவை சார்ந்த செராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான். யோபாபு இறந்த பின் தேமானியரின் நாட்டைச் சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான். ஊசாம் இறந்த பின் பெதாதின் மகன் அதாது ஆட்சிக்கு வந்தான். இவன் மோவாபு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன். அவனது நகரின் பெயர் அவீத்து. அதாது இறந்த பின் மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான். சம்லா இறந்த பின் யூப்ரத்தீஸ் நதிக்கருகில் இருந்த ரகபோத்தை சார்ந்த சாவூல் ஆட்சிக்கு வந்தான். சாவூல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான். பாகால் அனான் இறந்த பின் அதார் ஆட்சிக்கு வந்தான். அவனது நகரின் பெயர் பாகு. அவன் மனைவியின் பெயர் மெகற்றபேல். அவள் மேசகாவின் மகளான மத்ரேத்தின் மகள். தங்கள் குலப்பிரிவின்படியும் நிலப்பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளே: திம்னா, ஆல்வா, எத்தேத்து, ஒகோலிபாமா, ஏலா, பினோன், கெனாசு, தேமா, மிபுசார், மக்தியேல், ஈராம். ஏதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின்படி தலைவர்களாயிருந்தவர்கள் இவர்களே. இந்த ஏதோமியரின் மூதாதைதான் ஏசா.